வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளூபல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரெயின். லாஜிக்கலாக நாங்கள் ட்ரெயின் பண்ணுறதில் 10 இயர்ஸாக சார் இந்த கோர்சஸ் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, HTML CSS இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஏன்னா பேசிக்காக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே நிறையா பேர் வந்துட்டு கொஸ்டின்ஸ் எப்படி சார் கேட்பாங்க அப்படின்ற நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நம்மக்கிட்டே கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு செப்பரேட்டாக எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறது முடியாததுனால நம்ம ஒரு வீடியோ இதுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ இது மேஜராக ஃப்ரெஷர்ஸ்க்கு கேட்கக்கூடிய கேள்விகள் தான். ஒரு 50 கொஸ்டின்ஸ் கிட்டே நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் எல்லா கோடையுமே லைவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறீங்க, அவங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இதுவே வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து டைரெக்டாக ஒரு ஃப்ரெஷர் அவங்களுக்கு வந்து HTML CSS ஐடியாவே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் நான் தியரியாக சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் ஒவ்வொரு கொஸ்டினையும் லைவாகவே கோடை டைப் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்கேஸ் புரியலை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி HTML பற்றி பேசிக்காக ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நான் டைப் பண்ணக்கூடிய கோடு எடிட்டர் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட். அதையுமே வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும், உங்கள் சிஸ்டம் வந்து 32-bit 64-bit அப்படின்றத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதையும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் ஐடேக்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் அதை ஒரு தடவை வாட்ச் பண்ணுங்கள். பேசிக்காக உங்களுக்கு அந்த கோட் எடிட்டர் பற்றி டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். அண்டு இந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி HTML இருந்து ஒரு 2-3 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், பேசிக்காக எப்படி HTML CSS ஒர்க் ஆகுது அப்படின்றதையும். ஸோ அதையும் நான் வந்து ஐடேக்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் அதை ஒரு தடவை வாட்ச் பண்ணிவிட்டு. ஸோ சேம் இந்த கொஸ்டின் ஃபுல்லாக நீங்கள் ரிவ்யூ பண்ணாலே மேக்ஸிமம் ஃப்ரெஷருக்கு கேட்கக்கூடிய HTML CSS கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். இது போக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதை பற்றி நான் வந்து வீடியோவும் ஃபர்தராக நான் போடுறேன். ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம கொஸ்டின்ஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளாக் லெவல் எலமெண்ட் அண்டு இன்லைன் எலமெண்ட். ஸோ இதில் பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் HTML பற்றி பேசிக்காக தெரிஞ்சிருந்தால், இது வரைக்கும் HTML நீங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டேக்காக தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ டேக்னால் என்ன, எலமெண்ட்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் பிளாக் லெவல் எலமெண்ட்னா என்ன, இன்லைன் எலமெண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து கூகுள் க்ரோம் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ப்ரௌசரில் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு டெவலப்பர் டூல் வந்து கூகுள் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறான். மோஸ்ட் ஆஃப் த வெப் டெவலப்மெண்ட்டை எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டூலில் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுவோம். ஸோ நம்மளோட கோடு டைப் பண்ணி நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ண போகிற எடிட்டர் இதை பற்றியும் சொன்னேன், விசுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ ஃபைலில் போய்ட்டு நியூ ஃபைல். ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் .html. ஸோ இந்த HTML நான் ஃபைலை வந்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ HTML 5 அப்படின்ற சினாரியோஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இங்கே HTML டேக்ஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ HTML டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நம்மளுக்கு டேக் தான். டிவிஷன், இமேஜ் டேக், செக்ஷன் டேக், ஃபார்ம் டேக், நேவிகேஷன் டேக், ஸ்பேன், போல்டு, ஸ்ட்ராங், ஏ டேக், இன்புட் டேக், இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டேக் வந்து ப்ரௌசருக்குள்ளே வரும்போது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நான் ஒரு H1 வந்து நான் போடுறேன். H1 இந்த H1க்குள்ளே நான் வெல்கம் அப்படின்றத டைப் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா ஸ்பேன் டேக் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்பேன் டேக்கில் திஸ் இஸ் ஸ்பேன் டேக் அப்படின்றத நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு டேகை வந்து நான் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் வந்துட்டு ரன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ சேம் இதே பேஜில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நம்ம பார்த்துட்ருக்கிறது இப்போ 2 டேக்கு. ஸோ பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடு வந்து இங்கே இருக்குது. ஸோ H1 வந்து வெல்கம் அப்படின்றதும்,
span tag la this is span tag அப்படிங்கறதும் நமக்கு இங்க அவுட்புட்டா வந்திருக்கு சோ இங்க நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படினா சோ இந்த h1 tag நல்லா கவனிச்சீங்கனா இதோட width வந்து full occupied இதோட அந்த h1 இங்கனக்குள்ள வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி சோ இதோட end வரைக்கும் நமக்கு இந்த செக்ஷன் வந்து நமக்கு காமிக்குது சோ லுக் அந்த கண்டென்ட்ட பாத்தீங்கனா h1 ன்னு காமிச்சு 1520 cross 37.6 அப்படினு சொல்லி காமிக்குது இது என்ன அப்படினு பாத்தீங்கனா இந்த கண்டென்ட்டோட இந்த வெல்கம் அப்படிங்கற அந்த கண்டென்ட்டோட width வந்து 1520 பிக்சலும் 37.6 height வந்து இருக்கு அப்படினு வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணுது சோ இங்க பாத்தீங்க அப்படினா மேஜரா டிஸ்ப்ளே block level contentன்றது full width-ஐ வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது ஆனா அது இருக்குறதே வந்து 7 text தான் 7 character தான் அந்த 7 characters சேர்ந்து ஒரு word ஃபார்ம் பண்ணி அவ்வளவுதான் அதோட width பட் ஆனா அது occupied space பாத்தீங்கன்னா full width-ஐயும் எடுத்துருக்கு height-உம் பாத்தீங்கன்னா margin apply பண்ணி 37.6 வரைக்கும் வந்து நமக்கு apply ஆயிருக்கு இது ஒரு h1 tag-ஓட display ஒரு bold ஒரு block level content அப்படினு சொல்றோம் சோ இதுவே span tag பாத்தீங்கன்னா அதுக்கு எதுவுமே apply ஆயிருக்காது just and content அந்த content எவ்வளவோ அதோட width 100 pixel into 17.6 அதோட height இவ்வளவுதான் அதோட actual content என்னவோ அந்த content ஓட height அதுக்கு தேவையான width மட்டும்தான் அது occupy பண்ணிக்கும் அதே மாதிரி இப்போ இதுக்கு பக்கத்துல நம்ம இன்னொரு tag கொடுத்தோம் span tag பக்கத்துல இன்னொரு span tag கொடுத்தோம் அப்படினா அது பக்கத்திலேயே வந்து பிளேஸ் ஆகிறதுக்கு அலோ பண்ணும் பக்கத்திலேயே மீன்ஸ் இப்போ நான் இங்க ஒரு ஸ்பான் டாக் இருக்கு சோ இன்னொரு ஸ்பான் டாக் இல்லாட்டி ஐ டாக் கூட போட்டுக்கோமே சோ ஐ டாக் போட்டாச்சு இங்க டெஸ்ட் ஐ டாக் அப்படின்னு போட்டேன் இதே இது சோ இங்க h1 இருக்கு h1 பக்கத்துல நான் ஒரு h2 டாக் போடுறேன் சரிங்களா சோ இப்ப h1 and h2 பக்கத்துல இருக்கு எஸ் ஸ்பான் அண்ட் ஐ டாக் வந்து பக்கத்துல இருக்கு இப்ப பார்த்தோம் அப்படினா இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன் சோ நம்மளோட கோடிங் வந்துருச்சு h1 and h2 இங்க பாத்தீங்கன்னா h2 வந்து நம்ம நியர்பைல அடிச்சாலுமே அது என்ன ஆயிடுச்சு நியூ லைன்ல தான் நமக்கு கிரியேட் ஆயிருக்கு இதுவும் ஃபுல் வித் ஆக்குபை பண்ணிருக்கு h2வும் ஃபுல் வித் ஆக்குபை பண்ணிருக்கு பட் ஸ்பான் டாக் பாத்தீங்கன்னா அதோட ஆக்குபைடு ஸ்பேஸ் அந்த கண்டென்ட் மட்டும் தான் பிளேஸ் ஆயிருக்கு டெஸ்ட் டாக் பாத்தீங்கன்னா பக்கத்திலே பிளேஸ் ஆயிருக்கு சேம் லைன்ல சோ பக்கத்துல வந்து ஸ்பான் டாக்குக்கு அடுத்தே கண்டினியூவா அந்த ஐ டாக் வந்து பிளேஸ் ஆகிறதுக்கு இந்த ஸ்பான் டாகும் ஐ டாகும் வந்து அலோ பண்ணும் இதுதான் என்ன சொல்றோம் இன்லைன் எலமெண்ட் சோ அந்த எலமெண்ட் எல்லாமே ஒரே லைன்ல வர்றதுக்கு அலோ பண்ணும் அதுதான் இன்லைன் எலமெண்ட் பிளாக் லெவல் எலமெண்ட் அது வந்து பக்கத்துல அதாவது அடுத்த டாகை வந்து நியர்பைல வர்றதுக்கு அது அலோ பண்ணாது இட்ஸ் கிரியேட் எ நியூ லைன் அண்ட் ஆக்குபைட் ஃபுல் வித் எவ்வளோ வித் வந்து அதுக்கு அவைலபிலிட்டி இருக்கோ அந்த ஃபுல் வித்தையும் அது ஆக்குபை பண்ணிக்கும் இதை தான் வந்து நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஏ பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் இஸ் ட்ரான் அஸ் ஏ பிளாக் தட் ஸ்ட்ரெச்சஸ் டு ஃபில் ஃபுல் வித் அவைலபிள் எவ்வளோ அவைலபிள் இருக்கோ அந்த ஃபுல் வித்தையும் அது ஆக்குபை பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இட்ஸ் கண்டெய்னர் அண்ட் வில் ஆல்வேஸ் ஸ்டார்ட் அ நியூ லைன் இது வந்து பக்கத்துலேயே ஸ்பேஸ் இருந்தாலும் ஹெச் ஒன் பக்கத்தில் நம்மளுக்கு வெல்கம்க்கு அடுத்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது இந்த ஸ்பேஸே இருந்தாலும் அது ஹெச் டூ கிரியேட் ஆகும்போது கீழே தான் கிரியேட் ஆகும் அது பக்கத்தில் நியர்பையில் வந்து அடுத்த லைனில் கண்டினியூ ஆகும் அது வந்து ஸ்டார்ட் ஆகாது நியூ லைனில் தான் கிரியேட் ஆகும் அதுதான் வந்து பிளாக் லெவல் எலமெண்ட் இன்லைன் எலமெண்ட் வந்து டிஃபைன்டு ஒன்லி டேக் அப் த ஸ்பேஸ் அது எவ்வளோ அப்சல்யூட் நீடு அந்த கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற ஸ்பேஸ் மட்டும்தான் அதை ஆக்குபை பண்ணியிருக்கோம் அது வந்து ஃப்ளோஸ் அந்த டெக்ஸ்ட் ஃப்ளோ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அது பிளேஸ்மெண்ட்டும் ஆகும் அது வந்து நியூ லைன்லாம் கிரியேட் ஆகாது இதுதான் வந்து பிளாக் லெவல் எலமெண்ட் எது பிளாக் லெவல் எலமெண்ட் டிவ் செக்ஷன் ஃபார்ம் நேவிகேஷன் இங்கிட்ட வந்து இது எல்லாமே வந்து பிளாக் லெவல் எலமெண்ட் இன்லைன் எலமெண்ட்னு சொல்லும்போது ஸ்பேன் போல்ட் ஸ்ட்ராங் ஆங்கர் டேக் ஏ டேக் இன்புட் டேக் இது எல்லாமே வந்து இன்லைன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் க்வெஸ்சன் நெக்ஸ்ட் நம்ம ரெண்டாவது க்வெஸ்சன்ஸ்க்கு போகலாம்